ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டியான இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுரையிலேருந்து தான் உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வேலைக்கு எப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 5/8/2023 30/8/2023 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மூலக்கான எக்ஸாமினேஷன் தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 17/9/2023 அன்றைக்கி தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்படி கீழே வந்து உங்களுக்கான பதவி கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான பதவி வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டெக்னீஷியனில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. வார்டனில் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து குரூப் பியில் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி குரூப் சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபரில் ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க் வந்து பார்த்தா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான கல்வி தகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரின் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டருக்கு சம்மந்தப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இவங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லிக்கு 35,400 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியனுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அது வந்து பார்த்தா அது ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது டிப்ளமோ மெடிக்கல் லேப் படிச்சிருக்காங்க, நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வார்டனுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் இனி கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சு தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 இயர்ஸ்லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டிருக்காங்க. 12th வந்து பாஸ் பண்ணால் போதும் மட்டும், பட் நீங்கள் அந்த டைப்பிங் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதேமாரி தான் லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும். ஸோ 12th பாஸ் பண்ணுங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தா டைப்ரைட்டிங் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதான் உங்களுக்கான பதவியாக வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்க போது, ஸ்கில் டெஸ்ட் இருக்க போது, இதை ரெண்டு வச்சு தான் அவங்க வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, யார் இருக்கணும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே எப்படி அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பிசி எம்பிசி இங்கே எல்லாருமே நீங்கள் 1500 பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி 1500 வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது, நீங்கள் அப்படியே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போது, ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்க போது, அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கீழே உங்களுக்கு 1/9 கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு விருப்பம் தான் அப்ளை பண்ணிக்கோங்க. எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இதுதான். இதில் போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்ட்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு கேட்டிருக்கீங்க ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.